பால்டிக் கடல் இது மத்திய ஐரோப்பாவுக்கும் வட ஐரோப்பாவுக்கும் இடையே வியாபித்திருக்கும் பெருங்கடல். டென்மார்க், ஃபின்லாந்து, ஜெர்மனி, போலந்து, ரஷ்யா, ஸ்வீடன், எஸ்டோனியா, லாத்வியா உள்ளிட்ட நாடுகள் இக்கடலை எல்லையாக கொண்டுள்ளன. குறிப்பாக லித்வேனியா, போலந்து ஆகிய நாடுகளுக்கு இடையே ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள காலினின் கிராட் என்ற மாகாணம் இருக்கிறது. பால்டிக் கடலில் பயணம் செய்து வரும் கப்பல்கள் போலந்திற்குள் நுழைவதற்கு காலினின் கிராட் மாகாணத்தில் உள்ள பிலாவா ஜலசந்தியை நம்பியே இருந்தன. பிலாவா ஜலசந்தி மூலம் வெஸ்டுலா லக்குன் பகுதியை கடக்கும் கப்பல்கள் எல்பிளாக் நகர துறைமுகத்தை அடையும். உக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக பிலாவா ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்திற்கான அனுமதியை ரஷ்யா அடிக்கடி நிறுத்தி வந்தது. இதனால் பெரும் பொருளாதார பிரச்சினைகளை எதிர்கொண்ட போலந்து ரஷ்யாவின் உதவியின்றி கப்பல் போக்குவரத்தை கையாள ஒரு திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது. விஸ்டுலா லகுன் என்பது ரஷ்யா போலந்து இடையே அரண் போல அமைந்துள்ள ஒரு கடல் பகுதி. இதன் ஒருமுனை ரஷ்யாவிலும் மறுமுனை போலந்திலும் இருக்கிறது. சுமார் 90 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த லகுன் பகுதியிலிருந்து தங்கள் நாட்டுக்குள் கப்பல்கள் செல்வதற்கு செயற்கை கால்வாய் திட்டம் ஒன்றை போலந்து நிறைவேற்றியுள்ளது. புதிய கால்வாய் டான்ஸ்க் நகரத்துக்கு கிழக்கே விஸ்டுலா லகுனுக்கு குறுக்கே வெட்டப்பட்டுள்ளது. இதனால் பால்டிக் கடல் மற்றும் டான்ஸ்க் விரிகுடாவிலிருந்து போலந்தின் எல்பிளாக் உள்ளிட்ட பிற துறைமுகங்களுக்கு பயணம் செய்யும் கப்பல்கள் ரஷ்யாவின் பிலாவா ஜலசந்தியை தவிர்த்து விடலாம். சுமார் 1.3 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த புதிய கால்வாய் பால்டிக் முதல் எல்பிளாக் துறைமுகம் இடையிலான கப்பல்கள் பயண தூரத்தை சுமார் 100 கிலோமீட்டர் அளவுக்கு குறைக்கிறது. இது ஆழம் குறைந்த பகுதி என்பதால் தற்போதைய நிலையில் சிறிய கப்பல்கள் மற்றும் பெரிய படகுகள் மட்டும் இவ்வழித்தடத்தை பயன்படுத்த முடியும். இருப்பினும் எல்பிளாக் துறைமுக பகுதியை ஆழப்படுத்தும் பணிகள் அதிவேகமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதால் விரைவில் சரக்கு கப்பல்களும் இவ்வழித்தடத்தில் அனுமதிக்கப்படும் என்று போலந்து அரசு தெரிவித்துள்ளது. 2nd உலகப் போரின் போது போலந்து மீதான சோவியத் படையெடுப்பின் 83rd ஆண்டை நினைவு கூறும் விதமாக இந்த கால்வாய் கடந்த செப்டம்பர் 17 திறக்கப்பட்டுள்ளது. போலந்து கட்டமைத்துள்ள புதிய நீர்வழித்தடம் எதிரொலியாக பால்டிக் கடல் பகுதியில் ரஷ்யாவின் ஆதிக்கம் குறைக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.